கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழை எச்சரிக்கை. 21 சென்டிமீட்டர் வரை மழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளதாக தகவல். ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மேலும் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் பாதித்த குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை. 1487 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சென்னையில் நிவாரணத் தொகை விநியோகத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு அரசின் வெள்ள நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய அரசின் குழு பாராட்டு. அவதூறு அரசியல் செய்ய நினைப்பவர்களின் கன்னத்தில் விழுந்த அடி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. எத்தகைய இடர் வந்தாலும் மக்களை காப்பதில் அக்கறையும் பொறுப்பும் கொண்ட ஆட்சியை நடத்தி வருவதாகவும் பெருமிதம். மிக்ஜாம் புயல் துயர் துடைக்கும் பெரும் பணியில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பும் வரை இமை துஞ்சாது செயலாற்றிய திமுகவினர் வார் ரூம் அமைத்து சிறப்பாக செயல்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. இதுவரை டோக்கன் கிடைக்காதவர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை. தாமிரபரணி ஆற்றில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தில் புகை குண்டுகளை வீசிய வழக்கு. குற்றவாளிகளின் செல்போன் பாக்கங்கள் எரிந்த நிலையில் ராஜஸ்தானில் கண்டெடுப்பு. பரிந்துரை கடிதம் அளித்த மைசூர் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவிடம் விசாரணை நடத்தவும் டெல்லி போலீசார் முடிவு. கேரளாவை அச்சுறுத்தும் JN1 புதிய வகை உருமாறிய கொரோனா. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 298 பேருக்கு தொற்று உறுதி. 2 பேர் உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் கடும் பனிப்பொழிவு. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பர்.